அடுத்து வந்து சிந்தாமணி கல்லுன்னு சொல்லி ஒரு கல், அது இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். யார் வீட்டில் அந்த சிந்தாமணி கல் இருக்கோ அவங்களுக்கு எல்லா சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சொல்லி அவ்வளோ ஒரு பிரபலமான ஒரு கல். அதை தேடி அதை கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தன் அலைகிறான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, யாருக்கோ ஒருத்தர் தான் கிடைக்கும், உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும், உடனே எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உன் விதிப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது கிடைக்காது. முயற்சி பண்ணி எல்லாம் அடைகிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது, முயற்சியும் கடந்த ஒன்றுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. இவனு எப்படி சிந்தாமணிக்கெல்லாம் அடைஞ்சே தீர்றதுன்னு சொல்லி போகிறான், தேடுறான், போய் அரை மணி நேரத்தில் கிடச்சிருது. இப்போ என்ன நினைக்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அடையணுங்கிறது வந்து அரை மணி நேரத்தில் கிடச்சிதுன்னு சொன்னால் ஒருவேளை சிந்தாமணிக்கெல்லாம் இருக்காதோன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு சிந்தாமணிக்கெல்லாம் பழைய எப்படியும் தேட ஆரம்பிச்சிடுறான். இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் வந்து ஞானம் வந்து மூணு நாளில் ஞானம்னு சொன்னால் இப்போ இது ஞானமா நிட்டு ஒரு டவுட் வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. பழையபடியே நம்ம தேடிகிட்டே தான் இருக்கணும், ஞானத்தை தேடி ஒவ்வொரு இடங்களாக போக வேண்டியிருக்கும். அதனால் இதுதான் ஞானம்னுட்டு அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால் ஞானத்தை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதும் முக்கியம். இப்போ சில இதுகளை சொல்லுவாங்க, வானளாவிய புகழ், வானலா உய வான உயர்ந்த கட்டடம் எல்லாம் சொல்லுவாங்க. வானம் எங்கே இருக்குது? வானத்தினுடைய உயரம் எவ்வளவு? வானம் எங்கே இருக்குது? எல்லாமே வானம் தான், வானத்தை தவிர ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு கற்பனை எப்படி இருந்துச்சுன்னா, வானம்னா வானத்தை எட்டி பாருன்னு சொன்னால் எங்கே எட்டி பார்ப்பீங்க? தரையை எட்டி பாருங்கன்னா கீழே எட்டி பார்ப்பீங்க, வானத்தை எட்டி பாருனா எல்லோரும் மேலே எட்டி பார்த்துருவாங்க. ஏன்னா வானங்கிறது மேலே தான் இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு எண்ணம். அதனால் எல்லாமே வந்து நமக்கு அப்பால் எங்கேயோ இருக்குங்கிற மாதிரி ஒன்று இருக்குது, நம்மளோட இருக்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டது கஷ்டமாக இருக்குது. அதனால் ஞானிகள் ஞானம் அடைகிறதுங்கிறதெல்லாம் ஒரு சர்வசாதாரணமான ஒரு மேட்டருங்கிறத நம்மளால் நம்ப முடியல. இப்போ நம்ம ஏற்கனவே புத்தர் எப்படி ஞானம் அடைஞ்சார்னு பார்த்தோம், ரமணர் எப்படி ஞானம் அடைஞ்சார்னு பார்த்தோம், இப்போ இன்னைக்கு வேறையும் சில ஞானிகள் எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஞானி பேரை சொல்லுங்கள். இது ரமண மகரிஷி. யார்? லோகநாதன். லோகநாதன் நீங்கள் தான், அவருக்கு அவருக்கு தான் பக்கத்தில் இருக்கிறவரு கண்ணு தெரிஞ்சிருக்கு. அம்மாவுக்கு தூரத்தில் உள்ளவங்கள தான் தெருது, பக்கத்தில் உள்ளவங்கள தெரில. இங்கே எத்தனை சுற்றி உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் ஞானிகள் தான், பக்கத்தில் பார்த்துக்கிடுங்க. அதனால் நம்மளை அறியாமலே நம்ம வந்து எங்கேயோ தள்ளி பார்க்குற வேலையில் தான் இருக்கிறோம். அது நம்மளை அறியாமலே அப்படி ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நாம் ஞானின்ட்டு நாம் ஞானியா நிட்டு ஒரு டவுட். அதனால் அந்த டவுட்டை தான் நீங்கள் விடணும். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.